அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா வலாத்து வசலாம் அலா ரசூலில்லா ப மாவிடாயோடு இருக்கிற மனைவியுடன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் என்ன கஃபாரா கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதை வரையில் அல்லாஹு சலா அல் குர்ஹானிலே நபியே உம்மடம் மாதவிடாய் பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் கொலுவ அதன் அது ஒரு அதா துன்பம் தரக்கூடிய தொல்லை தரக்கூடிய ஒன்று என்று நீ சொல்லி ஃபேத்திலுன் நிசா அஃபில் மஹைத் ஹைலுடைய நிலையில் பெண்களை விட்டு ஒதுங்கியிருங்கள் என்று கட்டளையிடு என்று லாஹுத்தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் எனவே மாதவிடாயோடு இருக்கிற மனைவியோடு சேர்வது கூடாது என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்கிறது அதே நேரத்தில் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் வேறொரு ஹதீஸில் சொல்லும்போது உடலுறவை தவிர மற்ற அனைத்தையும் நீங்கள் மாதவிடாயுடுள்ள மனைவியரோடு செய்யலாம் என்று சொல்கிறார்கள் இப்போ பெண் உறுப்பில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது தான் ஹைதோடு இருக்கிற நேரத்தில் ஹராம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தவிர மற்ற அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒருவர் இவ்வாறு நடந்து கொண்டால் மனைவி மாதவிடாய் இருக்கிற நேரத்தில் அவளோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டால் அதற்கு என்ன கஃபாரா என்று கேட்டால் சில அறிஞர்கள் அவள் நிஸ்புத்தீனார் கஃபாரா கொடுக்க வேண்டும் அரைதீனார் கஃபாரா கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் பெரும்பாலான இமாம்கள் அந்த கணவன் கஃபாரா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் செய்திருப்பது ஒரு பெரிய பாவமாகும் ஏனென்றால் ஹைலோடு மனைவி உடன் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது தாம்பத்தியத்தில் என்று சொல்லும்போது ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி பெண் உறுப்பில் உடலுறவு கொள்வது ஏனென்றால் இதை தெளிவாக சொல்வது அவசியம் என்பதனால் குறிப்பிடுகிறேன் அவ்வாறு உடலுறவு கொண்டால் அவர் நபி சொல்லா அவர்கள் மீது அருளப்பட்டதை நிராகரித்தவராவார் என்று நபி சொல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஹைலோடு மனைவி இருக்கிற நேரத்தில் மனைவியினுடைய மர்ம உறுப்பில் தாம்பத்தியம் செய்தால் அவர் நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் மீது அருளப்பட்டதை நிராகரித்தவராவார் என்று வருகிறது எனவே இது ஒரு பெரிய பாவமாகும் இந்த பாவத்தை செய்தவர் கஃபாரா கொடுக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீஸ் அரை தீனார் கஃபாரா கொடுக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீஸ் மிக பெரும்பாலான ஹதீஸ் கலை வல்லுநர்களின் கருத்துப்படி பலவீனமான ஒரு ஹதீஸாகும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது எனவே அவ்வாறு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடியவர் பாவத்தை செய்தார் என்கிற வகையில் அவர் அல்லாஹுடத்தில் கவலைப்பட்டு தௌபா செய்ய வேண்டும் அதல்லாமல் எந்த விதமான கஃபாராவும் கிடையாது என்பதுதான் இதற்குரிய பதிலாகும் வல்லாஹு சால ஆலம்